குற்ற உணர்ச்சியை எப்படி கையாள்வது? ஓம் சாந்தி. குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடணும்னா கண்டிப்பாக மெடிடேஷன் வந்து செய்யணும். இந்த மெடிடேஷன் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தமே வந்து டு ஹீல் தை செல்ஃப், நம்மளை நாமளே ஹீல் பண்ணிக்கிறது தான் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குற்ற உணர்ச்சியில் நம்மளுடைய மனசே நம்ம புண்படுத்தி இருக்கலாம், அதை ஹீல் பண்ணுறதுக்கு தியானம் அப்படிங்கிறத மிகவும் அவசியமாக இருக்கின்றத. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், முதல்ல வந்து குற்ற உணர்ச்சி கில்ட் கான்ஷியஸ்னஸ் இருக்கும் இல்லையா, அது எதனால் வந்தது? குற்றம் செய்கிறதுனால வந்தது. ஏன் வருது அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து கோவப்படுறேன், நான் கோபமாக ஒரு வார்த்தை பேசுகிறேன், அது வந்து மற்றவங்க மனசை புண்படுத்திருச்சு, அவங்க ஃபீலிங்ஸில் வராங்க, நான் துக்கம் கொடுத்துட்டேன், ஆனால் நான் சந்தோஷமாக இருக்க முடியாத. துக்கம் கொடுத்தவங்க கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியாத. துக்கம் வாங்கினவங்களும் துக்கப்படுறாங்களே, அதனுடைய வைப்ரேஷன் மீண்டும் இவங்களை வந்து தாக்கும். அப்போ அந்த குற்ற உணர்வு ஏற்படும். அந்த குற்ற உணர்வுனால நம்மளை நாமளே வருத்திப்போம், இது நம்மளுக்கு நாமளே பெயின் கொடுக்குறோம். துக்கம் கொடுத்தது நாம தான், வருத்திக்கிறதும் நாம தான். இப்போ இந்த குற்ற உணர்வுலேருந்து வெளிப்படணும் அப்படின்னா துக்கம் கொடுக்காமல் இருக்கணும், அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். இப்போ நான் வந்து யார்கிட்டையும் கோபமாக பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் கோபம் அப்படிங்கிறது பல ஜென்மங்களோடைய சம்ஸ்காரமாக மாற்றி வச்சுருக்கேன். இது ஒரு பிறவி ரெண்டு பிறவி இல்லை, இது சொல்லுவாங்களே பிளட்டோட கலந்து இருக்கு அப்படின்ட்டு, அதை மாதிரி என்னோடய சுபாவமாக என்னோடய நேச்சராக கோபத்தை மாற்றியிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நான் துக்கம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தாலும் யாராவது அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா உடனே கோபம் எமர்ஜ் ஆகிடுது. கோபம் வந்துட்டுனா அதுக்கப்புறம் நாம் என்ன பேசுகிறோம், அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுது வார்த்தைகள் எல்லாமே. அப்போ அந்த சம்ஸ்காரத்தை சரி பண்ணணும்னா அதுக்காக நம்ம காட்டுக்காக போக முடியும். ஒருவேளை காட்டுக்கே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நம்மளுக்கு துக்கம் ஏற்படுத்துகிற மாதிரி எந்த மனுஷங்களும் காட்டில் இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பாஸ்ட்டை மறக்கிறது இல்லை அப்படின்னா அங்கேயும் வந்து நம்மளுக்கு நடந்த விஷயங்கள், பாஸ்டில் நடந்த விஷயங்களை நினச்சி அங்கே கூட போய் கோவப்பட்டுட்டு தான் இருக்க போகிறோம். அங்கேயும் அந்த குற்ற உணர்வு வரதான் செய்யும். அதனால் இருக்கிற இடத்துல இருந்தே அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ மனசு வந்து அமைதிப்படுத்துறதுக்காக சிலர் பீச்சுக்கெலாம் போகிறாங்க, இந்த மாதிரி மனசில் பெயின் இருக்குது, அது வந்து அந்த கில்ட்டி கான்ஷியஸ்லேயும் வரலாம், இல்லை மற்றவங்க நம்மளுக்கு துக்கம் கொடுத்ததை வாங்கிட்டதுனாலையும் வரலாம். அதுக்காக ஒரு அமைதி வேணும் அப்படின்னு நம்ம ஒரு பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் டெம்பரரியாக மன அமைதி கிடைக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது? சிலர் வந்து கோவிலுக்கு போகிறாங்க, சிலர் சர்ச்சுக்கு போகிறாங்க, சிலர் மசூதிக்கு போகிறாங்க, சிலர் வந்து ஏதாவது ஆசிரமத்துக்கு போகிறாங்க. இதெல்லாம் எதுக்காக போகிறாங்க அப்படின்னா அங்கே போனால் ஒரு மனசுக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு தான் போகிறாங்க. உண்மையிலேயே வந்து அங்கே போனதுக்கப்புறம் ஒரு மாற்றம் இருக்க தான் செய்யுது, ஏன்னா அந்த இடத்தோட வைப்ரேஷன்னால் நம்ம மனசு வந்து ஹீல் ஆகுது. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வீட்டுக்கு தானே வந்துடுறோம், திரும்பவும் பழைய பிரச்சனைகள் வரும்போது திரும்பவும் கோவப்படுறோம். இந்த சம்ஸ்காரத்தை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கோவப்படுறோம், டென்ஷன் ஆகிறோம், பயப்படுறோம், கவலைப்படுறோம், அதனால் நாம் யாருக்காவது துக்கத்தையும் கொடுத்துட்றோம், அதனால் குற்ற உணர்ச்சி வேற வருது. இப்போ இதுலேருந்தெல்லாம் நம்ம என்னை விடுவிக்கணும், நான் நல்லதே செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து குற்ற உணர்வு நம்மளுக்கு ஏற்படாது, நம்மளுக்கு நாமளே துக்கம் கொடுத்துக்க மாட்டோம். அப்போ நான் நல்லது செய்யணுன்னா நல்ல விஷயங்களை நான் எமர்ச்சி பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய தந்தை, அதாவது ஆத்மாவினுடைய தந்தை இறைவன், அவர் அமைதியின் கடலானவர். இந்த மெடிடேஷன் பண்ணும் பொழுது நான் ஆத்மா அப்படின்னு உணர்ந்து ஆத்மாவுடைய தந்தையான இறைவனை பரமாத்மாவை நினைக்கிறது தான் மெடிடேஷன். இப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மனசுக்கு அமைதி கிடைக்கும். இதை வந்து ஒரு நாளைக்கு மூணு முறை செய்யலாம், காலையில்
ஒரு முறை விடியற் காலையில், மாலை நேரத்தில் ஒரு முறை, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை. ஒரே ஒரு குணம் எடுத்துக்கலாம். இப்போ கோபத்தை குறைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் என்னது அப்படின்னா அமைதி தான். அதனால் அமைதி கடலான இறை தந்தையிடமிருந்து அமைதியை நான் வாங்குறேன். காலையில், மாலையில், இரவு படுக்கிறதுக்கு முன்பாக இந்த மூணுமே நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. காலைன்றது பிரம்ம முகூர்த்தத்தில். இந்த மூணுமே நம்ம செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அமைதி எனக்கு கிடச்சிருக்கோம். ஆனாலும் நான் அமைதி கடல்கிட்டருந்து அமைதி வாங்கிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கூட சில சூழ்நிலையில் மற்றவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க, ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நம்மளுடைய பழைய சன்ஸ்காரத்தான் பிளட்டில் ஊறி போயிருக்கேன். அந்த கோபம் எமர்ஜி ஆகிடுது. இந்த அமைதியெலாம் எங்கே போகுதுன்னு அந்த நேரத்தில் தெரியல. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், சரி மெடிடேஷன் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் விட்டுடலாம், ஒன்றும் நம்ம வந்து மாறலை, இன்னும் நம்ம குற்ற உணர்வை அதிகம் தான் ஆக்கிக்கிறோம். இப்போ வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த டேப்லெட் சாப்பிட்றதுல உடனேவா க்யூர் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்குதுல்ல. அது மாதிரி தான் இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மெடிடேஷன் வந்து ஒரே நாளில் வேலை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கடவுள்கிட்டருந்து சக்தி வாங்குகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மனசை நம்ம ஹீல் பண்ணிக்க முடியும். ஒரே நாளில் நம்ம வந்து காந்தி மாதிரி பெரிய மகான் ஆத்மாக்கள் மாதிரியோ புத்தர் மாதிரியோ மாறுறது கஷ்டம்தான். புத்தருக்கு வந்து யார் எவ்வளோ சொன்னாலும் அவருடைய ஃபேஸில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்திருக்கிறாரு. காரணம் வந்து கேட்டிருக்காங்க, அவர் அவங்களோட ரிலேஷன் வந்து ரொம்ப திட்டியிருக்காரு, ஆனால் அவர் ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கிறாரு, சாந்தமாக இருந்திருக்கிறாரு. இவ்வளோ திட்டி கூட நீ வந்து உரைக்கவே இல்லையா, காதே கேட்கலையான்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய மனசுக்கு ஒரு டோர் போட்டிருக்கேன், அதில் வந்து எதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயமோ அதை நான் உள்ளே எடுத்துக்க மாட்டேன், எனக்கு எது தேவையில்லையோ அதை நான் உள்ளே எடுத்துக்க மாட்டேன், அந்த டோருக்கு வெளியில் தான் இருக்குது, நீ வேணால் எடுத்துன்னு போயிடு அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி எல்லாராலேயும் மனசுக்கு டோரை போட முடியுமா யோசிச்சு பாருங்கள். யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே அப்படியே டென்ஷன் ஆகிடுறோம், கோவம் வருது. அப்போ நாம் வந்து மனசுக்கு டோர் போடவும் முடியல, கோவத்தையும் விட முடியல, கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் வருது, இதனால் பெயின் வந்து அனுபவம் ஆகுது. இதிலேருந்து விடுபடணும்னா மெடிடேஷன், தியானம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நாம் வந்து இது ஒரே நாள்லலாம் பலன் கிடைக்காது, ஏன்னா நீண்ட கால முயற்சி தேவை. தொடர்ச்சியாக நம்ம தியானம் பண்ணுறோம், சில சமயம் வந்து 10 வருஷம் 20 வருஷம் பண்ணுறவங்களுக்கு கூட கோபம் வருது, ஏன்னா நாம் வந்து கொஞ்சம் அட்டென்ஷன் குறையிறதுனால. அப்போ நாம் எப்போவுமே நம்ம மெடிடேஷனே பண்ணிகிட்டு இருந்தால் நல்ல விஷயந்தான், இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக இந்த காலை மாலை இரவு படுக்கிறதுக்கு முன்பாக இந்த 3 முறை ஒரு 5-5 நிமிஷம் அல்லது 10-10 நிமிஷம் நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்க. 10 முறை கோவம் வர்றது 5 முறையாக வரலாம். 5 முறை வந்தது ஒரு மாதம் இந்த தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது 2 முறை வரலாம். அப்புறமா கரெக்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னாயிடும், அது கம்மியாயிடும். ஒரு நம்மளுடைய அமைதியினுடைய சக்தி வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த கோபம் வந்து வீக்காக ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி இப்போ நம்மகிட்ட வீக்காக இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவான சுபாவம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால தான் டக்குன்னு கோபம் வருது. இப்போ நாம் தொடர்ச்சியான மெடிடேஷன் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ட்ராங் ஆகும். இப்போ இந்த அமைதியே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அப்போ யாரும் கோவப்பட்டாலும் நம்ம கோவப்பட மாட்டோம். மற்றவங்க துக்கம் கொடுத்தா கூட இந்த புத்தர் மாதிரி நம்ம துக்கத்தை வாங்கிக்க மாட்டோம். அதுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்டாக் வேணும். இந்த ஸ்டாக் வைக்கிறதுக்கு நம்ம மெடிடேஷன் பண்ணணும். ஒரே நாளில் எல்லாமே கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் முயற்சி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி பண்ணும் பொழுது ஒருவேளை நாம் கோவப்பட்டுட்டோம், மற்றவங்களை துக்கம் கொடுத்துட்டோம், அந்த குற்ற உணர்வு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா இறைவன் வந்து அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறோம். அவர் வந்து அன்பின் கடலானவர். அந்த இறை அன்புக்கு ஒரு பவர் இருக்குது, அது காயப்பட்ட மனதை ஹீல் பண்ணக்கூடிய சக்தி இறை அன்புக்கு இருக்குது. அப்போ நாம் வந்து ஓப்பனாக
நம்ம யாரோட மனசை காயப்படுத்திட்டோமோ அவங்கள எமர்ஜி பண்ணி கடவுளுக்கு முன்னிலையில் மனசால் நினைக்கணும். அப்படி நினைக்கும் பொழுது, ஏன்னா காயப்படுத்தினதுனால தான் நாம் கில்ட்டி கான்ஷியஸில் வந்திருக்கிறோம், மற்றவங்க மனசை புண்படுத்ததுனால நம்ம குற்ற உணர்ச்சியில் வந்திருக்கிறோம், நம்ம மனசும் இப்போ காயப்பட்டிருக்கு. இப்போ முதல்ல அந்த இறை அன்பை நாம் வாங்கணும் மெடிடேஷன் மூலமாக. அப்போ நம்ம மனசை வந்து காயப்பட்ட மனசை என்ன பண்ணணும், அந்த ஹீல் பண்ணிக்கணும். நம்மளை நாமளே அந்த இறை அன்பு ஹீல் பண்ணும். கடவுள்கிட்டருந்து அன்பை வாங்குறேன் நான், இப்போ என்னுடைய மனசு ஹீல் ஆகும். அதுக்கப்புறமா யாருக்கு நான் துக்கத்தை கொடுத்துட்டேனோ என்ன அறியாமல், அவங்கள எமர்ஜி பண்ணி அவங்க கடவுள்கிட்ட வந்து சொல்லணும், இந்த ஆத்மாவுக்கும் அந்த இறை அன்பை நீங்கள் கொடுங்க, அவங்க மனசையும் ஹீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். மனசால் கடவுள்கிட்ட சாரி மன்னிப்பு கேட்டுக்கலாம், நான் செஞ்சது தப்பு தான், இனிமேல் அது மாதிரி நான் செய்ய மாட்டேன், நீங்கள் இவங்களுக்கு ஹீல் பண்ணுங்கள். அப்போ வந்து நாம் தெரியாமல் செஞ்ச தவறும் சரி, தெரிஞ்சு செஞ்ச தவறாக இருந்தாலும் சரி, நாம் கடவுளுக்கு முன்பாக மானசீகமாக மன்னிப்பு கேட்டுட்டு இறை அன்பை யாருக்கு நம்ம துக்கம் கொடுத்தோமோ அவங்களுக்கு நம்ம வந்து ஹீல் பண்ணி அவங்க மனசை ஹீல் பண்ணுறாரு, கடவுளே ஹீல் பண்ணுறாரு, இப்போ அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, குஷி ஆகிட்டாங்க அப்படின்னு அந்த அது வரைக்கும் நம்ம வைப்ரேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம். எப்போல்லாம் குற்ற உணர்வு வருதோ, எப்போல்லாம் நம்ம யாருக்காவது துக்கம் கொடுக்கணும் கொடுத்துட்டோம் அப்படின்னு தோணுதோ, உடனே உட்காந்து இந்த மாதிரி ஹீலிங் மெடிடேஷன் வந்து பண்ணணும். நம்ம மனசையும் ஹீல் பண்ணிக்கணும், யாருக்கு கொடுத்துட்டோமோ அவங்களையும் நம்ம மன்னிப்பு கேட்கணும் முதல்ல. அதுக்கப்புறமா இறை அன்புனால அவங்க மனசையும் ஹீல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த குற்ற உணர்ச்சியினுடைய பாதிப்பு ஏற்படாது, சரிங்களா? இந்த மாதிரி இறை அன்புக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, அவர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பார். அதனால் கடவுளை மனசால் நினைக்கணும், யாருக்கு துக்கம் கொடுத்தோமோ அவங்கள விமர்சி பண்ணணும், ஒரு சாரி கேட்டுருங்க, அதுக்கப்புறமா அந்த ஹீலிங் பவர் கொடுங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளிப்படலாம். அதே சமயம் மேலும் குற்றங்கள் செய்யக்கூடாது, யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது. அதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த அமைதியின் சக்தி தேவை. மெடிடேஷன் விடவே கூடாது, எத்தனை வருஷம் ஆனாலும் டெய்லி பண்ணணும். டெய்லி சாப்பிட்றோம்ல, உடலுக்கு அப்போ தானே சக்தி கிடைக்குது, அதே மாதிரி மனசுக்கு சக்தி வேணும். அதுக்கு டெய்லி மெடிடேஷன் பண்ணணும், காலை மாலை இரவு படுக்கிறதுக்கு முன்பாக. இந்த மூணு டைம் நம்ம ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நம்மளுடைய டைம் அனுசாரம் 3 முறை நம்ம மெடிடேஷன் பண்ணோம்னா அந்த அமைதியினுடைய சக்தியினால் நாம் வந்து நம்மளுடைய சன்ஸ்காரத்தை பரிவர்த்தனை பண்ணிக்கலாம். கோபத்தை விட்டுடலாம், துக்கம் கொடுக்குற நேச்சர் இருந்தால் விட்டுடலாம். சிலருக்கு வந்து மனசில் ஃபீலிங்ஸ் வர நேச்சர் இருக்கும், மனசை உடைச்சிப்பாங்க, எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரே நாளில் எதுவுமே நடக்காது, பல நாட்கள் பிடிக்கும். ஆனால் பொறுமையாக தியானம் பண்ணுறதை மட்டும் விடக்கூடாது. தொடர்ச்சியாக தியானம் பண்ண என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த பாசிட்டிவான சன்ஸ்காரம் ஸ்ட்ராங்காகும். அன்பாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, தைரியமாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, இந்த குணங்கள்லாம் வந்துருச்சுன்னா நம்ம யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டோம். அதே சமயத்தில் ஏற்கனவே செஞ்சது எமர்ஜ் ஆகும் பொழுது இறை அன்பை நீங்கள் மற்றவங்களுக்கு தாராளமாக கொடுங்க. இறைவனே அவங்க மனசு ஹீல் பண்ணுறாரு அது மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து அவசியம் வெளிப்பட முடியும். நல்லது. ஓம் சாந்தி.